தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் வாட்டி வதைத்தாலும் கூட ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் வரை எங்களது இந்த உண்ணாவிரத போராட்டம் ஓயாது என்று கூறி ஏழு இளைஞர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். 2000 வருஷமா நம்ம வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டு நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது டெல்லி அரசு நம்முடைய இதில பாரம்பரியத்தை கவனத்தில் கொள்ளாம வந்து தடை விதிக்கிறாங்க. அவங்களுடன் இணைந்து டெல்லி வரை பயணம் செய்து இந்த ஜல்லிக்கட்டுக்கான முதல் போராட்டத்தை களத்துல இருந்து மக்கள் வந்து கேட்கணும், இது எங்களுடைய உரிமை அப்படின்ட்டு அதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் வந்து ஏர்முனை சார்பாக வந்து இங்கே டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறதா எங்களுக்கு வந்து தகவல் வந்தது. முதல்ல ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களோட பாரம்பரியமாக இருக்கிறத வந்து முடக்க நினைச்சாங்க. இது பின்னாடி மாபெரும் பொருளாதார கம்பெனிகள் இருக்குன்னு சொல்லி நண்பர்கள் மூலியமாக இணையதளம் மூலியமாக எனக்கு தெரிய வந்தது. இதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தப்ப நம்ம நண்பர் பிரபாகரன் வாங்க டெல்லியிலிருந்து நம்மளை வந்து சொல்றாங்க அடக்குறாங்க, நம்ம அங்க போய் உண்ணாவிரத போராட்டம் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னாங்க. தமிழக அளவில் போராட்டங்கள் நடத்தினால் அது மத்திய அரசின் செவியில் எட்டாது என்ற காரணத்தினால் அங்க வந்து அங்க உண்ணாவிரத போராட்டம் தொடங்கணும். டெல்லி வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி வந்து எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் ஒரு 15 பேர் கொண்ட குழு இந்த நம்ம கொங்கு பகுதியிலிருந்து திரண்டு டெல்லி செல்ற முடிவு எடுத்தோம். ஏர்முனை இளைஞர் அமைப்பு வந்து எங்களுக்கு நிதி உதவிகள் செஞ்சு எங்களை டெல்லி போறதுக்கு வழி அனுப்புனாங்க. ஏர்முனைய வாட்ஸ்அப் குழு மூலமாக நாங்க வந்து ஒரு வேண்டுகோள் வச்சோம். 40,000 ரூபாய் கிராமத்து விவசாய குடும்பத்து இளைஞரால் கொடுக்கப்பட்டுச்சு. கடந்த டிசம்பர் 29 திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இங்கிருந்து கிளம்பணும். ஜனவரி 2 காலவரைட்டு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கணும். எங்களுக்கு போராட்டத்திற்கு ஒரு நாள் தான் டெல்லி காவல்துறை அனுமதி கொடுத்திருந்தது. பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை உறுதியாக அங்கே இருந்தோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் முதல் முதலாக வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2 டெல்லியில தேர்வுணைய கொண்டு தொடங்கினது. அவங்க கூட வந்து டெல்லியில இருக்க இளைஞர்களும் மாணவர்கள் IIT மாணவர்களும் JEE மாணவர்களும் அந்த கடும் குளிர் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்தது. மேலக்குடி டென்ல கோர்த்து நீர் சொட்டு சொட்டு வடிஞ்சு ஒழுந்துட்டு இருக்காங்க, படுத்துட்டு இருப்போம். டெல்லியில வந்து தமிழ் சமூகத்து இளைஞர்களையும் தமிழ் சமூகத்தையும் ஒன்றிணைக்கும் அடித்தளமாக அமைஞ்சது. இது பொதுவெளியில கொண்டு போறதுக்காக திருப்பூர் கோவை மாவட்டம் கிராமங்கம் தொட்டு நகரங்கள் வரைக்கும் ஒரு 1000 போஸ்டர் வந்து அடிச்சு ஒட்டினோம். நம் உடல்நிலை பத்தி யாருமே வந்து ஒரு அக்கறை எடுத்துக்காத சூழ்நிலை இருந்தது. வந்து வெற்றி அவர்களுடைய தலைமையில வந்து நாங்க ஒரு 50 பேர் 100 பேர் வந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் ஒரு மனு கொடுத்தோம். அங்க எங்க அமைப்பின் சார்பில் இருக்கிற 7 பேர்த்துக்கு உரிய பாதுகாப்பையும் அவங்க வந்து இது சம்பந்தமா மத்திய அமைச்சரை வந்து சந்திப்பதற்கு உரிய ஏற்பாடுகளையும் ஆட்சியர் இந்த தகவலை சொல்லி அவங்களுக்கு ஏற்படுத்தி தருமாறு கோருகிறோம். 2-3 நாள் வந்து நம்ம குடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அரசூர் ரமேஷ் அவருக்கு வந்து பிபி ரொம்ப கீழறங்கி மயக்கம் போட்டு விழுந்து திருப்பி குளுக்கோஸ் ஏற்றும்போது அந்த மருத்துவர் வந்து எங்களை எச்சரிச்சாரு, ரத்தம் உறைஞ்சிருச்சு, குளுக்கோஸ் திருப்பி உங்களுக்கு ஏற மாட்டேங்குது, இதே கண்டிஷன் நீங்கள் இருக்கிறீங்க, உடல் ரீதியாக எந்த பாதிப்பு வந்தாலும் சரி மன ரீதியாக வலிமையுடன் அந்த காலத்தில் இருந்தோம். பயங்கர குளிரில் வந்து இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற நண்பர்கள் உதவினால மட்டும்தான் இதை வந்து சாதிக்க முடிஞ்சுது. முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் வந்து ஒரு 100-150 பேர் எங்களால் வந்து மொபைலைஸ் பண்ண முடிஞ்சது அந்த போராட்டத்துக்கு. அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து எங்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். 2 மணி நேர பேச்சுவார்த்தையில் வந்து எங்களுடைய கோரிக்கைகள் அவங்க சொன்னோம். அமைச்சர்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாகவும் இப்போ அந்த கடும் குளிரில் வந்து நீங்கள் உண்ணாவிரத போராட்டம் எடுக்க வேண்டாம், உயிர் காப்பத்தான சூழல் ஏற்படும் என்று சொல்லதுனால போராட்ட குழுவில் ஒருத்தர் வந்து கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் போராட்டத்தை கைவிட்டோம். திருப்பூர் புகை வண்டி நிலையத்தில் வந்து ஒரு குரூப் இறங்குச்சு. கோவை விமான நிலையத்தில் வந்து ஒரு சிலர் வந்து இறங்கினாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமும் அந்த போராட்டத்தில் குதிச்சதுனால அரசாங்கம் புது சட்டம் ஏற்று கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு விளையாட அனுமதிச்சது. எங்களுடைய அந்த போராட்ட களத்திலிருந்து போட்ட அந்த விதை தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து அடித்தளம் அப்படின்னாலே நம்ம இந்த போராட்டத்தை தான் சொல்லணும். அது இன்னும் வரலாறுல அது எப்படி மாறி போனாலும் வந்து அடித்தளம் வந்து இந்த ஏர்முனை சார்பாக டெல்லியில் நடத்தப்பட்ட போராட்டம் தான். கைப்பகச்சி மெரினா அந்த 8 போராட்டத்துக்கு ஒரு அடித்தளமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில தொடர்ந்து ஜனவரி 2 கோடிக்கணக்கான தமிழர்கள் போராடி பெற்ற ஜல்லிக்கட்டுக்கான உரிமையோட தொடக்கம் 7 பேர் நடத்தின போராட்டம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த குறும்படம் வந்து தயாரிச்சிருக்கோம்.